வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து லைலா மஜ்னுவோட காதல் கதையை தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது லவ் பண்ணால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆமாம் இவங்க பெரிய லைலா மஜ்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த கதை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையை வந்து நிசாம் அப்படிங்கிறவர் ஒரு கவிதை தொகுப்பாக வெளியிட்டிருந்தார். அதை வச்சு தான் இந்த கதையை எல்லாரும் சொல்கிறாங்க. அரபு நாட்டில் நடைபெற்ற உண்மையான சம்பவம் இது. 7ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றது. வாசனை திரவியங்களும் பேரிச்சை மரங்களுக்கும் பெயர் போன அரபு நாடு அது. பெரிய செல்வந்தருடைய பொண்ணு தான் லைலா. அவளுடைய முழு பெயர் வந்து லைலா அல் அமீரா அப்படிங்கிறது அவளுடைய பெயர். அவங்களுக்கு எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் அவருடைய தந்தை அவளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கணும்னு நினச்சார். அதற்காக அவளை பாடசாலைக்கு அனுப்புகிறார். அங்கே வந்து ஒரு ஏழை சிறுவன் தான் நம்மளோட ஹீரோ. அவன் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா கயஸ் இமின் அல்முல்லா, கேசபன் அப்படின்னு நிறைய பேர் அவனை சொல்லி கூப்பிடுறாங்க. அவனும் அந்த பாடசாலைக்கு வரான். இருவரும் நல்ல தோழர்களாக பழகிறாங்க. சிறு வயது முதலே பழகிக்கிட்டு வராங்க. லைலா தினம் பள்ளிக்கு எப்படி வருவான்னு கேட்டிங்கன்னா முக்காடு இட்ட தலையும் மூக்கு வரை ஒரு துணி மறைவு, இப்படி தான் லைலா தன்னுடைய பள்ளிக்கு வருவா. அரபு நாடுகளில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசுவதற்கே நிறைய தடை இருக்கும். அதுவும் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்காக நிறைய நிபந்தனைகள் அரபு நாடில் விதிச்சிருந்தாங்க. இப்படியே அவர்களுடைய பள்ளி நாட்கள் போகுது. கயசுக்கு லைலாவுடைய கண்களை பார்த்தபோது அவனுக்கு திடீரென காதல் வருது. அவளை பற்றி நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறான். அப்படி இல்லைன்னா அவளுடைய பெயரை லைலா அப்படின்னு புத்தகம் முழுவதும் எழுதி வச்சுக்கிட்டே இருந்தான். இந்த விஷயம் லைலாவுக்கு அவளுடைய தோழிகள் மூலியமாக தெரிய வருது. கயஸ் தன் மேலே இவ்வளவு காதலாக இருக்கிறானா அப்படின்னு லைலாவும் நினைக்கிறா. இது கயஸோட நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிய வருது. அவர்கள் எல்லோரும் இவனை மஜ்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரபு மொழியில் மஜ்னூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பெயர் அதுவாகவே மாறுது. எல்லோருமே அவனை மஜ்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்குது. ஒரு நாள் புத்தகத்தில் லைலாங்கிற பேரை புத்தகம் முழுவதும் எழுதி வச்சுருக்கிறான். அதை பார்த்து அவனுடைய தோழன் ஒருவன் அவங்க பள்ளி ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்துட்றான். அதை பார்த்தவுடன் அவருக்கு கடுமையான கோபம் வருது. அவனை அடிக்கிறாரு. அடிக்கும்போது லைலா போய் அந்த அடியை வாங்கிக்கிறாள். அவளுடைய கையில் பலமாக அடி விழுந்துடுது. பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னா லைலாவுடைய அம்மா சாதம் போட்டு அவளை சாப்பிட சொல்கிறாங்க. அவளால் அந்த கையால் எடுத்து சாப்பிட முடியல. கையை பார்த்தோன்னே பயங்கரமாக அதில் காயம் இருக்குது, என்னன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ஆசிரியர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாள். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாரு, நம்ம எவ்வளோ பெரிய செல்வம் தெரிஞ்சும் நம்ம மகளை அடிச்சிருக்காங்க, இனியும் அவள் வந்து பள்ளிக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுடைய பள்ளி படிப்பை நிறுத்திடுறாங்க. ஆசிரியர் ஒருவர் வீட்டுக்கே வந்து அவளுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால் லைலாவும் மஜ்னுவும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போகுது. இது ஒரு பெரிய இடைவெளி அவர்களுக்குள்ளே ஏற்படுத்துது. இருந்தாலும் இந்த இடைவெளி அவர்களுடைய காதலினுடைய ஆழத்தை இன்னும் அதிகப்படுத்துது. திடீர்னு ஒரு நாள் லைலா கயசை சந்திக்கிறா. அப்போது சந்திக்கும் போது தான் தெரியுது இருவரும் அதே காதலுடன் இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இருவரும் காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். பிறகு லைலா சொல்கிறா தன்னுடைய அப்பா கிட்ட வந்து தன்னை பெண் கேட்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறா. கயசும் சரின்னு சொல்லிடுறான். அதற்கான நாளும் வருது. அரபு நாடுகளில் என்ன ஒரு பழக்கம்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணை பெண் கேட்டு நீங்கள் போகும்போது ஒரு ஆண் இடத்துல எவ்வளோ செல்வம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போய் பெண் கேட்கணும். அந்த பெண்ணுடைய தந்தை அதையெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய மகளை வைத்து வாழ இவன் தகுதியானவனா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். அந்த மாதிரி தான் கயசும் போகிறான். அவன் ஒரு ஏழை, அதனால் அவங்ககிட்ட என்ன செல்வம் இருக்குதோ அதை எடுத்துக்கொண்டு அவனும் அவங்க அப்பாவும் போய் பெண் கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே லைலாவோட அப்பா சொல்கிறாரு, இது என்னுடைய கால் தூசுக்கு கூட சமம் இல்லை, எனக்கு செல்வம் ஒன்றும் முக்கியம் இல்லை, ஏன்னா என்கிட்டயே நிறைய செல்வங்கள் இருக்குது, என் பெண்ணுக்கு என்னால் கொடுத்து அனுப்ப முடியும், ஆனால் ஊரே உங்கள் பையனை மஜ்னு அப்படின்னு சொல்லுதே அதுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு ஒரு வேலையும் இல்லை, எதை வச்சு என்னுடைய பொண்ணை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே மஜ்னு சொல்கிறான், என்கிட்ட செல்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பெண்ணை வச்சு காப்பாற்றுற அளவு நிறைய அன்பு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவர் கேட்குறாரு, வெறும் அன்பை மட்டும் வச்சு நீ எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஏமாற்றத்தோடு மஜ்னு திரும்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியறதில்லை. ஏன்னா பல வருடங்களாக லைலாவை நினச்சி வெறும் கவிதைகள் மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவனுக்கு என்ன வேலை செய்கிறதுனே தெரியல. யோசித்து பார்க்குறான். அரபு நாடுகளில் கவிதை எழுதுகிறவங்களுக்கு நிறைய மரியாதை உண்டு. அது அரசர்கிட்ட போச்சுன்னா அவர் நிறைய பொன்னும் பொருளும் கொடுப்பாரு. அதற்கான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த வாய்ப்பும் ஒரு நாள் வருது. அரசர் இவனை அழைக்கிறாரு பாடுறதுக்காக. ஊரே வந்து பார்க்குது. ஏன்னா ஒரு பைத்தியம் எப்படி அரசவையில் பாடுறான்னு பார்க்கணும்னு சொல்லி ஊரே வந்து அவனை வேடிக்கை பார்க்குது. அவனும் பாட ஆரம்பிக்கிறான்.
நம்ம ஹீரோ எதை பற்றி பாடியிருப்பான்னு நினைக்கிறீங்க? லைலாவை பற்றி தான் பாட ஆரம்பிக்கிறான். உடனே அரசருக்கு மிகுந்த கோபம் வருது. நான் ஒரு அரசன், என்னை பற்றி பாடலை, நம்முடைய நாட்டை பற்றியும் நீ பாடலை, எதையோ பற்றி சம்மந்தமே இல்லாமல் பாடிட்டுருக்கிறியே, ஊரே சொன்னிச்சு உன்னை பைத்தியம் அப்படின்னு. ஆனால் நான் நம்பலை, இப்போ சொல்கிறேன் நீ ஒரு பைத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. கிடைச்ச நல்ல வாய்ப்பையும் நழுவ விட்டுறான் கயஸ். ஏமாற்றத்தோடு திரும்பி வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் எல்லாருமே அவனை பைத்தியம் பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனசு நொந்து போய் அவன் தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். இப்படியே நாட்கள் போகுது. லைலாவை அல்கஃபி அப்படிங்கிற ஒரு பெரிய செல்வந்தர் வந்து பொண்ணு கேட்குறாரு. லைலாவுடைய அப்பாவுக்கும் இவன் தன்னுடைய மகளுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாரு. லைலாவுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்கிறாரு. இருந்தாலும் அவளுடைய மனது அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழியே இல்லை லைலாவுக்கு. லைலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு யாருமே இல்லை. திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடக்குது. திருமணம் முடிஞ்ச உடனே அவள் ஈராக்குக்கு புறப்படுறா. கயசாலையும் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா லைலாவுடைய அப்பா கிட்ட கொடுத்த வாக்குறுதி எதையுமே கயசால காப்பாற்ற முடியல. அதனால் அவனாலையும் எதுவும் செய்ய முடியல. லைலா ஈராக் போறா. அங்கே போன அப்புறமும் அவளுடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையறதில்லை. இங்கேயோ மஜ்னு லைலாவை நினச்சி கவிதைகளாக எழுதி தள்ள ஆரம்பிக்கிறான். எல்லோரும் சொல்கிற மாதிரி அவன் ஒரு முழு பைத்தியமாக மாற ஆரம்பிக்கிறான். அந்த பாலைவன சுடு மணலில் எப்படி உட்கார்ந்துருக்கானே யாருக்குமே புரியலை. அவனுடைய தந்தையோ இல்லை நண்பர்களோ அவனுக்கு சாதம் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு சில நாள் பசி எடுக்கும் போது சாப்பிடுவான், இல்லைன்னா அது காஞ்சி போய் அப்படியே கிடக்கும். இப்படி இவனுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. அங்கே லைலா அல்கஃபியோட சந்தோஷமாக இருக்காளான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அவனும் எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்துகிறான். அவளுக்கு பட்டு துணிகள், பொண்ணு, பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஆனால் அவள் எதையுமே ஏற்றுக்கிறதில்ல. அவனும் கெஞ்சி பார்க்குறான், கொஞ்சி பார்க்குறான், எதுக்குமே வேலை ஆகிறதே இல்லை. லைலா சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, எதுவுமே இல்லை. தேகமெல்லாம் மெலிஞ்சு போய் காணப்படுறா. அல்கஃபி கோபம் வந்து கேட்குறான், உன்னுடைய அப்பாவோட சம்மதத்தோடு அவ்வளோ பிரம்மாண்டமாக தான் நம்மளுடைய திருமணம் நடந்தது, நான் எதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் உன்னோட வாழ்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறான். ஆனால் லைலா சொல்கிறா, என்னுடைய சரீரம் வேண்டுமானால் உனக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனது என்றைக்குமே உனக்கு சொந்தமாகாது அப்படின்னு, உன்னை என்றைக்குமே நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்படியே நாட்கள் போகுது. அப்போ எல்லாம் ஊருக்குள்ளே திடீர்னு கொள்ளை நோய்கள் நிறைய பரவும். அந்த மாதிரி ஒரு நோய் லைலாவை பற்றி கொள்ளுது. ஏன் அவள் மருத்துவத்துக்கும் ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்காததுனால கொஞ்ச நாட்களில் லைலா இறந்து போகிறாள். அவளுடைய உயிரற்ற உடலை அவளுடைய ஊருக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது கயஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய நண்பர்களும் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. கயஸ் எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை. அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை பாலைவனத்துலலாம் அப்பப்போ புயல் வரும், அந்த மாதிரி புயல் ஏதாவது வந்து மணல் மூடி இவன் இறந்து போயிட்டானோ அப்படின்னு நினச்சி விட்டுறாங்க. அவனை தேடுறதையே விட்டுறாங்க. இப்படியே ஒரு வருடம் ஆனது. ஒரு வருடம் கழித்து லைலாவுடைய சொந்தக்காரங்க அவளுடைய கல்லறைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, லைலாவுடைய கல்லறை மேலே ஒரு காஞ்சி போன உடல் கிடக்குது. அந்த உடல் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லைங்க. அது வந்து மஜ்னுவோட உடல் தான். அவனுடைய நண்பர்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. அங்கே நிறைய பாறைகள் இருக்குது பக்கத்தில். அந்த பாறைகளில் நிறைய மஜ்னு கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறான். அதில் ஒரு கவிதையில் என்ன எழுதியிருக்கானா, நான் இந்த சுவர்களை அணைத்து கொள்வேன், இதை தாண்டி எத்தனை சுவர்கள் வந்தாலும் பரவாயில்லை, இந்த சுவருக்கு நான் முத்தமிட்டு கொண்டே இருப்பேன், நான் இந்த சுவரை காதலிக்கவில்லை, அதற்குள் இருக்கும் என்னுடைய இதயத்தை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் எப்போவுமே லைலாவை தன்னுடைய இதயம் அப்படின்னு தான் சொல்லுவான். இன்னொரு பாறையில், இனிமேல் நாம் துன்பம் இல்லாத சுதந்திர ஜீவன்கள், இனி யாராலும் நம்மை பிரிக்க முடியாது, நாம் பிரிக்க முடியாத பிரேம ஜோதிகள் அப்படின்னு எழுதியிருக்கிறான். மஜ்னுவுடைய நண்பர்கள் அவனை லைலாவுடைய கல்லறைக்கு பக்கத்திலேயே அடக்கம் பண்ணுறாங்க. இதுதான் லைலா மஜ்னு காதல் கதை. இன்னொரு கதையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.